ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஆண்டின் சமையல். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாம் நல்லா இருக்காங்க. இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா, சூப்பரான ஒரு கேஎஃப்சி சிக்கன் அண்ட் எக்குங்க. நம்ம முன்னாடி நம்ம வந்துட்டு சிக்கனில் தான் இங்கேருந்து நம்ம சாப்பிட்ருக்கோம், செய்து நம்ம இங்கேருந்து பார்த்துருப்போம். பட் இங்கே வந்துட்டு நம்ம எங்கள் வீட்டில் வந்துட்டு என்ன அப்படின்னா, முட்டையும் சிக்கன்லேயும் நம்ம செய்யலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா. வாங்க நம்ம எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாங்க. கேஎஃப்சி சிக்கன் செய்கிறதுக்கு நான் இங்கே ஒரு 4 லெக் பீஸ் வாங்கி வச்சுருக்கிறேன். அடுத்தது இங்கே முட்டை வந்து ஒரு 6 முட்டை இங்கேருந்து வேக வச்சு வச்சுருக்கிறேங்க, தோல் வச்சு வச்சுருக்கிறேன். எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்ப்போங்க. முதல்ல ஒரு பாத்திரம் எடுத்துப்போங்க. அதில் கொஞ்சம் சோம்பு போட்டுக்கலாம். அடுத்தது கொஞ்சம் ஜீரகம் போட்டுக்கலாம். கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டுப்போம். கொஞ்சம் அந்த கவிச்ச வாடை இல்லாமல் இருக்கணுங்கிறதுக்காக மஞ்சத்தூள் போட்டிருக்கேங்க. அடுத்து நம்ம டொமேட்டோ கெச்சப்புங்க. அடுத்து நம்ம சோயா சாஸ் தாங்க ஊற்ற போகிறோம். ஒரு ஸ்பூன் கிட்ட ஊற்றிருக்கோம், 1.5 ஸ்பூன் கிட்ட கூட இதை ஊற்றிக்கலாம், ஏன்னா ரெண்டு இதுக்கும் வேணும் அப்படிங்கிறதுக்காக ஊற்றிருக்கலாங்க. அடுத்து நம்ம காஷ்மீரி சில்லி தாங்க நம்ம போட்டிருக்கோம், கலர் பக்காவாக வரும் அதுக்காக. அடுத்தது கபாப் மசாலா தாங்க நான் போடுறேன், தேவையான அளவு மட்டும் போட்டுக்கலாங்க. கபாப் மசாலாவே எல்லாமே இருக்குங்க, அதனால் வந்துட்டு லைட்டாக மட்டும் கரம் மசாலா சேர்த்துக்கலாங்க. ரெண்டு மூடி மட்டும் வினிகர் ஊற்றுறேங்க. ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மட்டும் போட்டுக்கலாம். மசாலா எல்லாத்துக்கும் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுப்போம். இப்போ நம்ம முட்டையை இந்த மாதிரி ஹோல் பண்ணிக்கலாம். நம்ம முழுசாக அப்படியே நம்ம எண்ணெயில் போட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா வெடிக்கும். அதுக்காக இப்படி நம்ம பண்ணோம் அப்படின்னு சொன்னோம்னா அது வந்து அந்த ஏர் உள்ளார போகாமல் இருக்கும். இந்த மாதிரி எல்லா முட்டையும் பண்ணிக்கலாங்க. எக்கில் இந்த மசாலாவை எல்லாத்தையும் அப்ளை பண்ணி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், நல்லா அப்ளை பண்ணி வச்சாச்சுங்க. இது ஒரு கால் மணி நேரம் ஊறினா போதுங்க. அடுத்து நம்ம சிக்கனும் அப்ளை பண்ணிக்கலாங்க. சிக்கன்லேயும் மசாலாவை அப்ளை பண்ணிக்கலாம். சிக்கனையும் ஒரு கால் மணி நேரம் வரைக்கும் ஊற வைப்பேங்க. இங்கே வந்து நான் ஹாப்பிமா பவுடர் மிக்ஸ் தான் நாங்கள் வச்சுருக்கேன். நான் இப்படி போட்டு வச்சுருக்கேன், ஒரு 2-3 பாக்கெட் நான் போட்டிருக்கிறேன். இந்த பவுடரில் நம்ம இங்கேருந்து முட்டையை அப்ளை பண்ணிக்கலாங்க. ஒரு பாத்திரத்தில் நம்ம தண்ணி வச்சு, இங்கே நான் தண்ணி வச்சுருக்கிறேன், அது போட்டுக்கலாம். இதை நினச்சிட்டு மறுதிருப்பியும் நம்ம இந்த பவுடரில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எண்ணெயில் போடலாங்க. இதே மாதிரி ஒன்று போட்டு எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கலாங்க. நம்ம எக்கு ஏற்கனவே வேக வச்சுருக்கிறதுனால நம்ம ரொம்ப நேரம் இதை வந்து ஃப்ரை பண்ணின்னு சொல்லிட்டு வேண்டாங்க, அதனால் சீக்கிரமாக நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் திருப்பி போடலாங்க. பாருங்கள், ஃப்ரை ஆயிடுச்சு, எடுத்துருவோம். அடுத்து சிக்கனை நம்ம இந்த பவுடரில் அப்ளை பண்ணிக்கலாங்க.
அடுத்து நம்ம தண்ணியில் அமுக்கிட்டு அடுத்து நம்ம மறுதிருப்பி இங்கேருந்து இந்த பவுடரில் போட்டுக்கலாங்க. அடுத்து இன்னொரு வாட்டி இங்கேருந்து பண்ணிட்டு பாருங்க ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சுக்கலாங்க. இதே மாதிரியே எல்லாத்தையும் பண்ணிக்கலாங்க. பாருங்க நாளையும் போட்டாச்சுங்க. இப்போ நம்ம திருப்பிக்கலாங்க. ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுக்கணுங்க. அப்போதான் உள்ளறையும் நல்லா இங்கேருந்து வேகும். அந்த ஃப்ளஷெல்லாம் ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம எடுத்துருவோம். பாருங்கள் சூப்பரான முறையில் கேஎஃப்சி சிக்கன் ரெடி ஆகிடுச்சுங்க. எக் அண்ட் சிக்கன் நீங்கள் வீட்டில் இதே மாதிரி நீங்கள் செய்து பாருங்கங்க. சூப்பரான முறையில் இருக்குங்க. நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம வீட்டிலே இங்கேருந்து செய்கிறோம் அப்படிங்கிறதுனால எல்லாமே ரொம்ப இங்கேருந்து சுத்தமான முறையில் தாங்க நம்ம செய்கிறது மாதிரி இருக்குங்க. ஹைஜீனிக்காக இருக்குங்க. அதனால் நீங்கள் இந்த மாதிரி பாருங்கள், செய்து பாருங்கங்க. நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ, பாய். ஸ்டே ஹோம், ஸ்டே ஹெல்த்தி. That's what I'm going to do.